ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நம. யதாக்னேர் தாஹிகா சக்தி ராமகிருஷ்ணே ஸ்திதா ஹியா சர்வ வித்யாஸ்வரூபாம் தாம் சாரதாம் ப்ரணமாம்யஹம். நம ஸ்ரீயதி ராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமி நேதாபஹாரிணே. சிவநாமனி பாவிதேந்தரங்கே மகதி ஜ்யோதிஷி மானினி மயார்த்தே துரிதான்யபயாந்தி சுதூரதூரே முஹுராயாந்தி மகாந்தி மங்களானி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷஸ்தமஜம் நித்யம் வ்ரஜாமி சரணம் ஹரிம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோக சங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம். சூத்ர பாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃப் புனஃ ஈஸ்வர குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தயே நம. மௌனவியாக்யா பிரகடித பரப்ரஹ்ம தத்வம் யுவானம் வர்ஷிஷ்டாந்தே வசத்ருஷிகணைஹி ஆவ்ருதம் ப்ரஹ்மநிஷ்டைஹி ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மா ராமம் முதிதவதனம் தக்ஷிணாமூர்த்திமீடே. ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்ப்ரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்பியோ நமோ குருப்யஹ சர்வோபப்ளவரஹித பிரஜானகன பிரத்யகர்த்தோ ப்ரஹ்மைவாஹமஸ்மி. ஓம் அதீஹி போ பகவஹ அதீஹி போ பகவஹ. ஓம் சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யம் கரவவஹை தேஜஸ்வி நாவதீதமஸ்தோ மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஹரிஹி. ஓம் கட்டோபநிஷத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வள்ளியில் இரண்டு ஸ்லோகங்கள் வரை பார்த்திருக்கிறோம். மூன்றாவது ஸ்லோகத்திலே அதிலிருந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது ஸ்லோகத்தில் ஹம்சஹா சுச்சிஷத் வசுரந்தரிக்ஷசத் ஹோதா வேதிஷத் அதிதிர் துரோணசத் ரிஷத் வரசத் ரிதசத் வியோமசத் அப்ஜா கோஜா ரிதஜா அத்ரிஜா ரிதம் ப்ரஹத் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது பிரம்மமே எல்லாமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருந்தார். அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகத்தில் புறம் ஏகாதசத்வாரம் மஜஸ்யா அவக்ரச்சேதசஹா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஆத்மா அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரே ஒரு உடலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரே ஒருத்தரோட உடலில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, எல்லாருடைய உடலிலும் இருக்கிறது, இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்வதற்காக இந்த இடத்துல இரண்டாவது ஸ்லோகம் சொன்னது. ஹம்சஹா சுச்சிஷத் வசுஹு அந்தரிக்ஷசத் ஹோதா வேதிஷத் இப்படி. அது ஆதித்யனாக அதாவது சூரிய வடிவில் இருக்கக்கூடியதும் அந்த பிரம்மம் தான், சந்திரனாக இருக்கிறது பிரம்மம், வாயுவாக இருக்கிறது பிரம்மம், தண்ணீராக இருக்கிறது பிரம்மம், பூமியாக இருக்கிறது பிரம்மம், பூமியில் இருக்கிறவன் மனிதர்களாக இருக்கிறது எல்லாம் பிரம்மம், மரங்களாக இருக்கிறது பிரம்மம், இப்படியாக ஒவ்வொன்றும் எல்லா உயிரினங்களாகவும் எல்லாவாகமுமாக இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் பிரம்மன், அதுதான் ரிதம் ப்ரஹத் அப்படின்னு சொன்னார். அதுதான் இருக்கிறதே ரொம்ப பெருசு, அது உண்மையானது, சத்தியசிய சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த இடத்துல. அது அதுதான் இருக்கிறதுலே ஒரே சத்தியமானது, மற்ற எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. எது ஆதித்யனாக சூரியனாக எது தெரிகிறதோ சூரியன் அப்படிங்கிற ஒரு தோற்றம் மாறலாம், ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது அந்த பிரம்மம் மாறவே மாறாது. மனிதனாக இருக்கக்கூடியவன் அவனுடைய உடல் மாறலாம்,
வளரலாம், தேயலாம், அழியலாம், என்ன வேணாலும் ஆகலாம், ஆனால் அதற்கு பின்னால் ஒன்று ஆத்மான்னு ஒன்று இருக்கு, அது மாறவே மாறாது, ரிதம், அதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சொல்கிறார், ஊர்துவம் பிராணமுன்னயதி அபானம் பிரத்யகசியதி மத்தியே வாமனமாசீனம் விஸ்வேதேவா உபாசதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படி இந்த இடத்துல இந்த ஆத்மானு ஒன்று இருக்குது, அதை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு குறிப்பினை சொல்லி கொடுக்குறார் இந்த மந்திரத்தில். சங்கரர் அதில் எழுதுகிறார், ஆத்மனகா ஸ்வரூப அதிகமை லிங்கம் உச்சியத்தே அப்படின்னு. ஆத்மாவின் ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக ஒரு குறிப்பு, அந்த குறிப்பு இந்த மந்திரத்திலே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஊர்துவம் பிராணமுன்னயதி, இந்த பிராணம் பிராணன் அபானன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த மூச்சு விட்டு பார்க்குறோம், நம்ம மூச்சு விடுறோம், மூச்சு இழுக்கிறோம், வெளியே விடுறோம், மூச்சு இழுக்கிறோம், வெளியே விடுறோம், இப்படி இருக்குது நமக்கு பிராணன். அந்த பிராணசக்தியை இயக்குவது என்ன? அதுவாக எதுவும் இயங்கிவிட முடியாது. அப்படி எது இயக்குகிறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. இப்போது இந்த இடத்துல ஃபேன் ஓடுறது அப்படின்னா கரண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஃபேன் ஓடுறது கரண்ட் இருக்குது அப்படின்னு. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, கரண்ட் இருக்கிறதுனால ஃபேன் ஓடுறதே தவிர ஃபேன் ஓடுறதுனால கரண்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேன் ஓடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு காரியம், காரியத்தினால காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானம் பண்ணலாம். ஆனால் காரியம் இருக்கிறதுனால காரணம் இருக்குதுன்னு ஒரு அனுமானம் இருக்குது, ஆனால் காரணம் வந்து தனியாக இருக்கலாம், காரியம் இல்லாமல் கூட இருக்க முடியும் சமயத்தில், கரண்ட் இருக்கலாம் ஆனால் ஃபேன் ஆஃப் ஆகிருக்கலாமே போடாமல், அப்படியும் இருக்கலாம். ஆக எது வந்து இந்த பிராணன் அபானன்களை இயக்குகிறதோ அதுதான் ஆத்மா. அப்போ அந்த அப்படின்னு ஒரு ஆத்மா இருக்குது, இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக, பிராணனுக்கும் அபானனுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது ஒரு ஆத்மானு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத இந்த மந்திரத்தில் இவர் சொல்கிறார். ஊர்துவம் பிராணமுன்னயதி, ஊர்துவம் அப்படின்னா மேலேன்னு அர்த்தம், இந்த மூச்சு விடுறதும் மூச்சு இழுக்கிறதுமாக இருக்கக்கூடியது இல்லையா இந்த பிராணன், அந்த பிராணனை பிராணவிருத்தியும் வாயும் உன்னயத்தி ஊர்துவம் கமயத்தி, அந்த நம்ம இதுலேருந்து ஹிருதயத்திலேருந்து அந்த பிராணனை வெள்ளையும் தள்ளுறது, ததா அபானம் பிரத்யக் அதஹாசியதி, அந்த அபானனை அதாவது திரும்பவும் காற்றை இழுத்து உள்ளேயும் அனுப்புகிறது. எது இப்படி இழுத்து அனுப்புகிறதோ, யஹா தம், அவன்தான், யார் இழுத்து அனுப்புகிறாங்களோ அந்த ஆத்மா இந்த நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கின்றது. தம் மத்தியே ஹிருதய புண்டரீகாகாஷே அப்படிங்கிறார். அந்த ஆத்மா எங்கே இருக்குது அப்படின்னா ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கான். ஹிருதய புண்டரீகம் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் நிறையா எல்லா உபநிஷத்துலேயும் இதை தான் சொல்லியிருக்கு. ஆத்மாங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு இதுலேயே இதே உபநிஷத்துலேயே முன்னாடியே கூட பார்த்துருக்கோம் நம்ம. தம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அப்படின்னு, குகையில் இருக்கான், இந்த இதய குகையில் உட்காந்துன்னு இருக்கு அந்த ஆத்மா. அந்த ஆத்மா அங்கே உட்காந்துன்னு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. மத்தியே அப்படிங்கிற ஒரு பதத்தில் இந்த ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கக்கூடிய இதய கமலத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை பற்றி சொல்கிறார். மத்தியே அப்படின்னு ஹிருதய புண்டரீகாகாஷே ஆசீனம், அது அங்கே தான் இருக்குது, ஹிருதய புண்டரீக்கத்தில் இருக்குது. தைத்திரிய உபநிஷத்துலேயும் ஒரு இடத்துல சொல்கிறார், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் அப்படிங்கிறார். யோ வேத நிஹிதம் குஹாயாம், அந்த குகையில் வந்து நிஹிதமாக இருக்கான், ஒளிஞ்சின்றிருக்கான், ஹிருதய புண்டரீக்கத்தில் ஒளிஞ்சின்றிருக்கு, ஹிருதயாகாசத்தில். பரமே வியோமன் அப்படிங்கிற வியோமம் அப்படின்னாக்க இந்த ஆகாசத்துக்கு பேர் வியோமகான்னு பேர். அந்த பரமமான இந்த ஆகாசத்தில், ஹிருதய ஆகாசத்தில், ஹாரதாகாசத்தில் ஒளிஞ்சின்னு இருக்கு அந்த ஆத்மா. அந்த ஆத்மா தான் இதையெல்லாம் செஞ்சு வைக்கிறது. அது இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்கிறது. கரண்ட் இருக்கிறதுனால ஃபேன் ஓடுற மாதிரி அந்த ஆத்மா இங்கே நமக்குள்ளே இருக்கிறதுனால இந்த பிராணன் அபானன் எல்லாம் வேலை செய்கிறது. அது மட்டும் இல்லை, பிராணன் அபானன் மட்டும் இல்லை, கண் தெரியறது, காது கேட்கறது, மூச்சு விடுறது, இப்படியாக எல்லா அங்கங்களும், நமது அங்கங்கள் எல்லாம் வேலை செய்கிறதுக்கு எது காரணமோ அதுதான் ஹிருதய புண்டரீக ஆகாஷே ஆசீனம். அப்படி இருக்கிற அந்த ஹிருதய புண்டரீக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எப்படி தெரியும் அப்படின்னா, புத்தி புத்தௌ அபிவியக்தம் அப்படிங்கிற புத்தியில் தான் வந்து அது வெளிப்படுகிறது. யார் வந்து தியானம் பண்ணுறார்களோ அவர்களுக்கு அந்த புத்தியில் அது தெரியறது. தம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்தியாத்ம யோகாதிகமேன அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல.
தேவம் மத்வா ஹர்ஷசோகௌ ஜஹாதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வர்றது இல்லையா, அந்த இடத்துலயே எழுதுறார் அவர் அந்த தத்ர உபலபியமானத்வாத் அப்படிங்கிற புத்தியில வந்து உபலபியமான புத்தியில தான் அதை காண கிடைக்கிறது. எப்படி ஒரு மாட்டுக்கு எல்லா இடத்துலையும் உடம்புலாம் எங்க தேட்டாலும் பால் கிடைக்காது, அங்கே மடியில் இருக்கிறதா தான் பால் வர்றது இல்லையா, அதுபோல இந்த இது ஆத்மாவும் எல்லா இடத்துலையும் பரவி இருந்தாலும் புத்தியில் அது வந்து காண கிடைக்கிறது. தத்திர உபலபியமானத்வாத் அப்படின்னு சொல்றாரு, அதுதான் அந்த ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா அங்கு காண கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் இருந்தாலும். தத்திர புத்தவ் அபிவியக்தம் அப்படின்னு சொல்றாரு அங்க. அது எப்படி எப்படிப்பட்டது அப்படின்னா விஞ்ஞான பிரகாசம், அறிவே வடிவானதான், அதுதான் எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்கிறது. அறிவு வடிவமாக இருந்து கொண்டு, ஞான வடிவமாக இருந்து கொண்டு, ஞானமாக இருந்து கொண்டு, பிரஜானம் பிரம்மன் சொல்றோம் இல்லையா, எது எந்த பிரம்மன் எப்படிப்பட்டது அந்த பிரம்மன் அப்படின்னா பிரஜானம் பிரம்ம அப்படின்னு. அந்த பிரம்மா பிரம்மன் வந்து ஆத்மா வந்து அறிவு வடிவானது, விஞ்ஞான பிரகாசம், அதுதான் மற்றவை எல்லாவற்றையும் பிரகாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தானே பிரகாசமாக ஸ்வயம் ஜோதி ரூபமாக இருந்து கொண்டு, தானே ஒளிர்வதாக இருந்து கொண்டு மற்றவற்றையும் ஒளிரச் செய்கிறது அந்த ஆத்மா. அது அந்த ஹிருதய புண்டரீகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது, அதுதான் பூஜிக்க தகுந்தது, ரொம்ப உயர்ந்தது. இது வாமனம் அப்படின்னு சொல்றது. வாமனம் அப்படின்னா வணக்கத்திற்குரியது அப்படின்னு அர்த்தம். வாமனம் வனநீயம் சம்பஜனீயம், எதை பூஜிக்க வேண்டுமோ, எதை பஜிக்க வேண்டுமோ, எதை சேவிக்க வேண்டுமோ அதுதான் வாமனன். சம்பஜனீயம், அப்படி வணங்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதுனாலேயே எல்லாரும் போய் வணங்குகிறார்கள். யாரெல்லாம் வணங்குகிறார்கள், விஸ்வே தேவா உபாசத்தை, எல்லா தேவர்களும் சென்று அதை வணங்குகிறார்கள். தேவர்கள்னா என்ன அர்த்தம், முன்னாடியே நம்ம பார்த்தோம் வேதாந்தத்தில் தேவர்கள் அப்படின்னு சொன்னாக்க ஏதோ இந்திரன் சந்திரன் இது போல வருணன் இப்படியாக பல தேவர்கள்லாம் இருக்கார்களே, அவர்களை குறிக்கவில்லை. தேவர்கள் அப்படின்னு சொன்னாக்க தியோதநாத் தேவகா, யார் எதன் மூலமாக ஞானம் ஒருவனுக்கு ஏற்படுகிறதோ அதுதான் தேவன். தேவகா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எதன் மூலமாக ஞானம் ஏற்படுகிறதோ அதுதான் தேவர்கள். இப்போ ஒரு ஒரு பொருளை பற்றிய ஞானம் எனக்கு இப்போ பார்த்த உடனே கண்ணினால் இந்த நாற்காலி இருப்பது தெரிகிறது, காதினால் ஒரு சப்தம் கேட்கிறது அப்படின்னா இந்த இந்திரியங்கள் புலன்கள் இருக்கிறது அல்லவா, அந்த புலன்கள் தான் தேவர்கள். இந்த புலன்கள் எல்லாம் அந்த ஆத்மாவை பஜிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாருங்க. விஸ்வே தேவா உபாசத்தை, எல்லா தேவர்களும் எல்லா இந்திரியங்களும் எல்லா புலன்களும் இந்த ஆத்மாவை பஜிக்கின்றன. விஸ்வே தேவாக விஸ்வேன சர்வே, எல்லா தேவர்களும் சக்ஷுராதய அப்படின்னு போடுற சக்ஷுராதய பிராணாக, இந்த கண் காது மூக்கு இது எல்லா இதுவும் எல்லா புலன்களும் பிராணன்களும் பஜிக்கின்றன, சேவிக்கின்றன. எப்படி விஷைவராஜானம், விஷகா அப்படின்னா பிரஜைகள், ஒரு நாட்டின் பிரஜைகள் ஒரு ராஜாவை போய் பார்க்கறதுக்கு போனான்னா சாதாரணமாக வெறுங்கையில் போயிட மாட்டான். ஒரு குருவையோ ஒரு ராஜாவையோ போய் பார்க்கணுன்னு அவர்களுக்கு குருவுக்கும் ராஜாவுக்கும் எதையாவது எடுத்து செல்ல வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது சமர்ப்பிக்க வேண்டிய பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும். அப்படி இந்த புலன்களும் அந்த ராஜாவாக உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை சேவிக்கின்றன அப்படிங்கும் பொழுது அதற்கு தங்களால் இயன்றவற்றை எடுத்து சென்று அதற்கு அர்ப்பிக்கின்றன அப்படின்னு அர்த்தம். புலன்கள் ஆத்மாவுக்கு அர்ப்பிக்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இதை பார்த்த உடனே இந்த ஞானம் இருக்கிறது, இந்த நாற்காலி ஞானம், இதோ இந்த ஸ்பீக்கர் ஞானம், இப்படி இந்த ஞானத்தை எல்லாம் அந்த ஆத்மாவிலே கொண்டு போய் சமர்ப்பிக்கின்றன. கண் இதையெல்லாம் கொடுக்கிறது, காது தான் இதையெல்லாம் கேட்கிறதோ அதையெல்லாம் ஆத்மாவிலே கொண்டு போய் சமர்ப்பிக்கிறது. இப்படி அது விடாமல் எல்லா நேரங்களிலும் விடாமல் தொடர்ந்து இது போன்ற செய்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அனுபரத்த வியாபாராக பவந்தி அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஓய்வில்லாமல் கண்ணை நிக்காது, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதானே நிற்காது, எதையாவது பார்த்துட்டு இருக்கும், அது நல்லதோ கெட்டதோ பார்த்துட்டே இருக்கும், அது அந்த ஆத்மாவில் போய் போட்டுட்டே இருக்கு. ஆக நல்லதாக பார்த்தால் நல்ல விதமான சம்ஸ்காரங்கள் ஏற்படுகின்றன, தீயதாக பார்த்தால் தீய விதமான சம்ஸ்காரங்கள் ஏற்படுகின்றன. ஆக அது நிற்காமல் அனுபரத்த வியாபாராக பவந்தி அப்படிங்கிறார். அனுபரத்தை உபரத்தம்னாக்க நிறுத்திடுறது, தடை செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். அனுபரத்தன தடை இல்லாமல் நிற்காமல் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அனுபரத்த வியாபாராக பவந்தி இத்தியர்த்தா உபாசத்தை அப்படிங்கிறதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த ராஜாவுக்கு எப்படி பிரஜைகள்லாம் கொண்டு போய் கொடுக்குறார்களோ அப்படின்னு சொன்ன உதாரணத்துலேருந்தே தெரியறது, ராஜா வேற இந்த பிரஜைகள் வேற அப்படின்னு.
இந்த ராஜாவுக்காக பிரஜைகள் அப்படின்னு அர்த்தமாச்சு. இந்த உடல் எரி இந்த புறம் ஏகாதசத்வாரம் அஜசிய அவக்ரச்சேதசக அந்த ஸ்லோகத்திலேயே பார்த்தோம், ராஜான்னு ஒருத்தன் வந்து நமக்கு உடம்புல இருக்கிறான், அந்த ராஜஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன் யாருன்னு இந்த ஆத்மா, அந்த ஆத்மாவுக்காகத்தான் இவை எல்லாம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சம்ஹதசிய பரார்த்தத்வாத் அப்படின்னு எதெல்லாம் கூட்டாக இருக்கிறதோ, ஒரு சேர்க்கையினால் ஆகப்பட்டது எல்லாம் சேர்க்கை அற்றதாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்காகவே செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். இந்த பிராணன் அபானன் இப்படியாக இருக்கக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு பொருளின் சேர்க்கையாலானது. கண்கள் அப்படின்னா ஏதோ ஒரு பொருளோட சேர்க்கையாலானது, காது அப்படின்னா ஒரு சேர்க்கையாலானது, பிராணன் சேர்க்கையாலானது, எல்லாமே சேர்க்கையால் ஆனது. அந்த சேர்க்கையால் ஆனது எல்லாமே சேர்க்கையால் ஆகாத அந்த ஆத்மாவிற்கு அதற்காகவே செய்கின்றன அப்படின்னு அர்த்தமாச்சு. அப்போ எது சேர்க்கை இல்லாமல் இருக்கோ அதுதான் நித்தியமானது, அதற்காகத்தான் எல்லாமே இந்த சேர்க்கையால் ஆனது எல்லாம் இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்றார், அந்நிய சித்தக அப்படிப்பட்ட அந்த ஆத்மா சேர்க்கையிலிருந்து வேறானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சேர்க்கையால் ஆனது இந்த வந்து இரண்டு விதமா பிரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிறது எல்லாத்தையும் சேர்க்கையால் ஆனது ஒன்று ஒரு பகுதி, சேர்க்கையால் ஆகாதது ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சோன்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தாக்க சேர்க்கையால் ஆகாதது வேற, ஒரு எந்த விதத்திலும் ஒரு சாமியமே ஒரு சிமிலாரிட்டியே இல்லாமல் இருக்கு அந்த இடத்துல. அப்படி அந்நிய சித்தகா அப்படின்னு சொல்கிறார், எப்போதும் தனியாக இருக்கக்கூடியது அப்படின்னு. அப்படி அந்த ஆத்மா தனியாக இருக்கக்கூடியது, அந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு இந்த செயற்கையால் ஆன அனைத்து பொருட்களும் சேவத்தே உபாசத்தே அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த இடத்துல. அடுத்த ஸ்லோகத்தில் அஸ்ய விஸ்ரம்சமானசிய ஷரீரஸ்தஸ்ய தேகினஹா தேகாத் விமுச்சியமானசிய கிமத்ர பரிசிஷ்யதே ஏதத்வை தத் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த தேகத்திலிருந்து இந்த ஆத்மா வெளியிலே போய்விட்டால், வெளியேறிவிட்டால் அதுக்கப்புறம் அந்த தேகத்தில் எந்த வேலையும் நடக்க போகிறதில்லை. அப்போது அந்த நிலையில் வேற என்னதான் மீதி இருக்குது, அந்த ஆத்மாவை தாண்டி வேற ஏதாவது இருக்கா, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இன்னொரு உபாயத்தினால சொல்கிறார். ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு இது ஒரு உபாயம் சொல்கிறார் இந்த இடத்துல. எப்போது அந்த ஆத்மா வந்து நம்ம உடம்பிலிருந்து சென்று விட்டதோ, அப்போது அந்த உடம்பு வந்து எப்படி நஷ்டமடைகிறதோ, எப்படி துவம்சம் அடைகிறதோ, அப்படி அடைந்த உடனே அதுக்கப்புறம் வேற எதுவும் ஆத்மாவை தவிர வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடறது. ஏன்னா அழிந்து விடுகிறது இல்லவா, அழிந்த உடனே அழியாமல் இருப்பதற்காக ஒரு பொருள் அதை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது. எது எது அப்படின்னா அதுதான் அந்த ஆத்மா அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டுறாருங்க. கிஞ்ச அஸ்ய ஷரீரஸ்தஸ்ய ஆத்மனகா விஸ்ரம்சமானசிய பிரஷ்யமானசிய தேகினகா தேகவதஹா அப்படின்னு சொல்றார். இந்த ஆத்மாங்கிறது நம்ம உடம்புல இருந்து கொண்டிருக்கிறது, தேகி அப்படின்னு சொல்றது அதுதான். தேகம் அப்படின்ன உடல், தேகி அப்படின்னா இந்த உடல்ல இருக்கக்கூடியவன் யாரோ அவன்தான் தேகின், தேகினகா அப்படிங்கிற அப்படிப்பட்ட அந்த தேகி ஆத்மாவிற்கு. எப்படிப்பட்ட ஆத்மா அது? விஸ்ரம்சமானசிய அப்படிங்கிறார். ஒரு நாளைக்கு எழுந்து போயிட போறதா இந்த ஆத்மா, கிளம்பி போயிட போறது. பிரம்ஷ்யமானசிய அப்படின்னு போட்டார் அதை. அப்படி அதை விட்டு போகக்கூடிய இந்த ஆத்மா, அப்போ விஸ்ரம்சமானசியங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தங்கிறதையும் இந்த இடத்துல சொல்கிறார். தேகாத் விமுச்சியமானசிய அப்படின்னு, தேகத்தை விட்டு வெளியே ஏறி சென்று விட போகிறது அது. தேகாத் விமுச்சியமானசிய கிமத்திர பரிசிஷ்யத்தை, இந்த ஆத்மா வெளில போன உடனே வேற ஏதாவது மீதி இருக்கா அப்படின்னா வேற எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். இப்போது ஆத்மா வெளில போயிட்டு, இப்போ வந்து நம்ம முன்னாடியே சொன்னோம், ஆத்மா வேறு, இந்த பிராணன் சக்ஷுகு அதாவது கண் காது இது போல் ஐம்புலன்கள் பிராணன்கள் இவையெல்லாம் வேறே அப்படின்னு. பிராணன் சக்ஷுகு இதெல்லாம் வந்து சேர்க்கையினால் ஆன பொருட்கள். ஆத்மா எதிலும் ஒட்டாமல் சேர்க்கையே இல்லாமல் இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. இந்த அப்படிப்பட்ட இதில் வந்து இந்த ஆத்மா வெளியேறியவுடன் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறார். பிராணாதி கலாபே ந கிஞ்சன பரிசிஷ்யத்தே அத்த தேகே. ஆத்மா வெளில போன உடனே அதுக்கப்புறம் அந்த பிராணன்லாம் இருக்கா அப்படின்னா இல்லை. அந்த ஆத்மா இருந்த விரையிலும் பிராணன் இருந்தது, அந்த ஆத்மா இல்லாத பொழுது பிராணனும் போச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு ஊசி இருக்குது பக்கத்தில் வந்து ஒரு காந்தம் இருக்குது அப்படின்னா, காந்தம் பக்கத்தில் இருக்கும்போது அந்த ஊசியில் வந்து ஒரு சலனம் தெரிகிறது, ஒரு ஈர்ப்பு தெரிகிறது, ஒரு ஆட்டம் தெரிகிறது. ஆனால் அந்த காந்தம் அனண்ட போனோடனே எடுத்து விட்டால் அந்த ஊசியில் எந்த விதமான சலனமும் ஏற்படுவதில்லை
ஆக அந்த ஊசியிலே தோன்றிய சலனத்திற்கு காரணம் இந்த காந்தம் அப்படிங்கிற போது, அது போல இந்த ஆத்மா இருக்கிற விரையிலும் இந்த பிராணங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இருந்தது, ஒரு செயல் இருந்தது. ஆனால் இந்த ஆத்மா வெளியேறியவுடன் அந்த பிராணங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை, அது நஷ்டமடைந்து விடுகிறது, அழிந்து விடுகிறது. அதுக்கு ஒரு உதாரணமும் இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா இந்த இதில் ஆரம்பத்திலேயே, இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்திலேயே ஒரு உதாரணத்தோடு தான் ஆரம்பித்தது. புறம் ஏகாதசத்வாரம் அப்படின்னு ஒரு நகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடலை கற்பிச்சு, புறம் அந்த நகரத்துக்கு சுவாமி, நகரத்துக்கு ஒரு ராஜா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற சொல்லி, அந்த ராஜா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவையும் சொல்லியிருக்கார். நகரத்துக்கு சமமாக இந்த சரீரத்தையும், நகரத்திலே இருக்கக்கூடிய ராஜாவுக்கு சமமாக இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவையும் சேர்த்து சொல்லியிருக்கார். அப்போது இந்த இடத்துல இந்த அதே உதாரணத்தை இந்த இடத்துல சொல்கிறார். புரஸ்வாமி வித்ரவனே இவ புறவாசினாம். இந்த ராஜா வந்து போயிட்டான்னு வச்சுப்போம், அதுக்கப்புறம் அந்த நாடு அழிந்து விடும் அப்படிங்கிறார். அதுபோல ராஜா இல்லாத நாடு அழிந்து விடும். அது போன்று இந்த ஜீவாத்மா இல்லாமல், ஆத்மா இல்லாத இந்த உடல் எந்த வேலையும் செய்ய முடியாமல் தானே அழிந்து விடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. எஸ்ய ஆத்மனோ அபகமே, அபகமேனா போனவுடன் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆத்மா வந்து போனவுடன் என்ன ஆறுது, க்ஷணமாத்ராத் காரிய கரண கலாபரூபம் சர்வம் இதம் ஹதபலம் வித்வஸ்தம் பவதி அப்படிங்கிறார். காரியகரண கலாபரூபம், இந்த காரியம் செயல்களும் அதனுடைய காரணங்களுமாக இருக்கக்கூடியது தானே இந்த இது. எல்லா பிராணனும் அபானனும் இது போல இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு சேர்க்கையினால் ஆனது. சேர்க்கையினால் ஆனது அப்படின்னாலே ஒரு காஸ் எஃபெக்ட் இருக்கும், காரணம் காரியம் அப்படிங்கிற ஒரு தொடர்பு இருக்கும். இந்த காரண காரிய தொடர்புடைய இந்த மற்ற எல்லா பிராணன் முதலியவை எல்லாம் எப்படி போகிறது, அந்த ஆத்மா இல்லாவிட்டால் வித்வஸ்தம் பவதி ஹதபலம் பவதி, அழிந்து விடுகிறதாம், அழிக்கப்பட்டது போல ஆகிவிடுகிறதாம். வினஷ்டம் பவதி அப்படிங்கிறார், எல்லாம் அழிந்து விடுகிறது, நஷ்டமடைந்து விடுகிறது அப்படிங்கிறார். அப்போ யார் இல்லாததால் இவை எல்லாம் நஷ்டமடைகிறதோ அவன் இவற்றை விட வேறானவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டுறார். அந்த ஆத்மா இந்த பிராணனுக்கெல்லாம் வேறானது, அபானனுக்கு வேறானது, சக்ஷு முதலிய இந்திரியங்களுக்கு வேறானது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டுறார். சஹா அந்யசித்தகா அந்யசித்தகா ஆத்மா, இந்த ஆத்மாங்கிறது வந்து இவற்றை எல்லாம் விட வேறானது அப்படின்னு சொல்கிறார். ஆத்மாங்கிறது அப்போ உடல் இல்லை, மனம் இல்லை, பிராணன் கிடையாது, புலன்கள் கிடையாது, புத்தி கிடையாது, இவை எல்லாவற்றிற்கும் மேலே, எல்லாவற்றிற்கும் உள்ளே 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 எது இருக்கிறதோ அதுதான் ஆத்மா அப்படின்னு சொல்றது தான் அந்தர்யாமி. அந்தர்யாமி அப்படின்னா எல்லாவற்றிற்கும் உள்ளே இருந்து கொண்டு எல்லாவற்றையும் இயக்குகிறது எதுவோ அதுதான் அந்தர்யாமி. அதுதான் பிரத்யக் ஆத்மா அப்படிங்கிற, பிரத்யக்னா எல்லாவற்றிற்கும் உள்ளே உள்ளது, அப்படி உள்ளே உள்ளது இந்த ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காட்டுறார். அப்புறம் சில பேர் சொல்கிறார்கள் சியான் மதம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அடுத்த மந்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கையை சொல்கிறார். சில பேர் வந்து சொல்கிறார்களாம், ந பிராணேன ந அபானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டன இத்தரேன து ஜீவந்தி எஸ்மின் ஏதவ் உபாஸ்ரதவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். பிராண அபானாதி அபகமாத் ஏவ இதம் வித்வஸ்தம் பவதி ந து தத் வத்திரிக்தாத்ம அபகமாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறார். சில பேர் சொல்கிறார்கள் பிராணன் முதலியன இருக்கிறதுனால தான் இந்த உடல் இருந்து கொண்டிருந்தது, பிராணன் போன அப்புறம் இந்த உடல் அழிந்து விடுகிறது, பிராணனை தவிர வேற ஏதோ ஒன்று போயிடுச்சு அதனால இந்த உடல் அழிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடாது, பிராணன் போனதுனால தான் இந்த உடல் அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறார்கள். பிராணாதிபிகி ஏவகி மர்த்தியோ ஜீவதி, அதனால இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா பிராணன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்கள். அது கிடையாது, பிராணன் இருக்கிறதுனால தான் இந்த உடல் இருக்குது அப்படின்னா பிராணன் தான் முக்கியம் அப்படின்னு ஆகிவிடும், அதனால் பிராணங்கிறது முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்வதற்காகவே இந்த மந்திரம் வந்தது அப்படின்னு சொல்கிறார். நான் பிராணேன ந அபானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டன இதரேன து ஜீவந்தி எஸ்மின்யே தாவ் உபாஸ்ர தவ் அப்படின்னு சொல்லிட்டேன். நைத்ததஸ்தி, சங்கரோட பதில் வருது இந்த இடத்துல, அது போல கிடையாது, அது போல அவர்கள் சொல்வது தவறு. ந பிராணேன ந அப்பானேன சக்ஷுராதினாவா மர்த்தியா மனுஷ்யா தேகவான் கஷ்டன ஜீவதி. ஒரு மனிதன் பிராணத்தினாலேயோ இல்லை அப்பானத்தினாலேயோ, அதாவது மூச்சு விடுறதுனாலேயோ இல்லை மூச்சை இழுப்பதுனாலேயோ
இல்லை புலன்களை வைத்து கொண்டிருப்பதனால, சக்ஷுஹு கண் காது இதெல்லாம் இந்த புலன்கள் இருக்கிறதல்லவா, இந்த புலன்கள் இருக்கிறதுனாலையோ ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட முடியாது. ந கஷ்டன ஜீவதி ந கோபி ஜீவதி. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு எல்லாத்துக்கும் இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிட்டாக்க சும்மா சொல்றது இல்லை, சொன்ன உடனே அதுக்கு உண்டான ஒரு காரணத்தை சொல்லணும். எதுக்காக இது முடியும்னு சொல்லணும், முடியும் அப்படின்னாக்க ஒரு காரணத்தை சொல்லிருக்கணும். அங்கே முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி ஆகணும். அந்த காரணம் நம்ம சொல்றாரு இங்க, நஹி ஏஷாம் பரார்த்தானாம் சம்ஹத்யகாரித்வாத் ஜீவனஹேத்துவம் உபபத்தியதே அப்படிங்கிறார். வேற ஒரு பொருளை பொருளுக்காக ஏற்பட்ட எதுவாக இருந்தாலும் அது 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 வந்து தானே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்க முடியாது அப்படிங்கிற சேர்க்கையால் ஏற்பட்டது எல்லாமே. இப்போ ஒரு வீடு இருக்குது, வீடு இருக்குது அப்படின்னா அது வந்து தூண் இருக்குது, உத்தரம் இருக்குது, அதுக்கு ஓடு இருக்கிறது, தரை இருக்கிறது, இப்படி பல பொருட்களின் சேர்க்கையாலானது அந்த வீடு. அந்த வீடு பல பொருட்களின் சேர்க்கையால் இருக்கிறதாக இருந்தால் அது தானாக ஏற்பட்டிருக்க முடியாது. அது மற்றவர்களுக்காக மற்றவர்களால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர தானாக ஏற்பட்டிருக்க முடியாது. அதுதான் இந்த இடத்துல ஒரு யுக்தியாக கூறுகிறார். ஏஷாம் பரார்த்தானாம், பரார்த்தகன இது போல எதெல்லாம் கூட்டாக இருக்கிறதோ, பல பொருட்களின் சேர்க்கையாலானதாக எதுவாக இருக்கிறதோ அது தானாக இருக்க முடியாது, மற்றவர்களுக்காக இருக்கக்கூடியது. மற்றவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பரார்கள் அப்படின்னு சொல்றார். பரார்த்தா அப்படின்னா மற்றவர்களுக்காக இருக்கக்கூடியது. பரார்த்தானாம் சம்ஹத்திகா அகாரித்வாத் அப்படிங்கிறது, சம்ஹத்தியகாரித்வாத், ஏன்னா அது வந்து கூட்டு நாள் ஏற்பட்டதாக இருப்பதால் ஜீவனஹேத்துவம் உபபத்தியதே ந உபபத்தியதே. அது அதுதான் பல பல கூட்டாக இருப்பதால் அது வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு உடல் வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜீவத்துக்கு ஜீவனம் பண்ணுவதற்கு ஒரு காரணமாக அது இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஸ்வார்த்தேன அசம்ஹத்தேன பரேன கேனஜித் கேனச்சித் அப்ரயுக்தம் சம்ஹதானாம் அவஸ்தானம் ந திருஷ்டம் கிருஹாதீனாம் லோகே. அந்த உதாரணத்தை இங்கே சொல்கிறார், கிருஹாதீனாம் லோகே அப்படின்னு. உலகத்தில் இந்த வீடு முதலியவையெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் தானாகவே இருக்க முடியாது. யார் வந்து இந்த சேர்க்கையாலான பொருட்கள் எல்லாம் சேர்க்கை அற்றதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்காக அவர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக, சேர்க்கை அற்ற பொருளினால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர தானாகவே இருக்க முடியாது. ஸ்வார்த்தேன அசம்ஹத்தேன பரேன அப்படின்னு மூணு இது போடுறார், அதற்கு அட்ஜெக்டிவ் போடுறார், விசேஷணம் போட்டு கொடுக்குறார் ஆத்மாவுக்கு. அந்த தனியாக இருக்கக்கூடியதுக்கு ஆத்மாவுக்கு அசம்ஹத்தேன எது எதுலையுமே சேராமல் ஒட்டாமல் இருக்கிறதோ அதற்கு பரேன, பரேனன உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு கேனச்சித் அப்ரயுக்தம் எதனாலேயும் தூண்டப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, சம்ஹதானாம் அவஸ்தானம் ந திருஷ்டம் கிருஹாதீனாம் லோகே. இப்போ அப்படி தூண்டப்படாமல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவால் எல்லாவற்றுக்கும் பெரிசாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவால் அதற்காக ஏற்படுத்தப்படாமல் செயற்கையாக இருக்கக்கூடியது எதுவும் இருக்காது. அதற்காக அதாவது அந்த செயற்கையாக இருக்கக்கூடியது எல்லாம் செயற்கை அற்றதான ஆத்மாவிற்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அதே நியாயத்தின் அடிப்படையில் இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னு, பிராணன் அப்படிங்கிறது ஒரு பல பொருட்களின் சேர்க்கை, அபானன் பல பொருட்களின் சேர்க்கை, சக்ஷுகு முதலிய இந்திரியங்கள் எல்லாம் ஒரு பல பொருட்களின் சேர்க்கை. இப்படி பல பொருட்களின் சேர்க்கையாக இருக்கக்கூடியது எது சேர்க்கை அல்லாமல் எது இருக்கிறதோ, இந்த ஆத்மா இருக்கிறதோ அதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றார். ததா பிராணாதீனாமபி சம்ஹதத்வாத், பிராணன் முதலியவை எல்லாமும் கூட சம்ஹதமாக இருக்கிறது, பல பொருட்களின் சேர்க்கையாக இருக்கிறது. எனவே அதுவும் அந்த பரமாக இருக்கக்கூடிய அசங்கதமாக இருக்கக்கூடிய எந்த இதிலும் சேர்க்கையற்றதாக இருக்கக்கூடிய ஆத்மாவிற்காகவே இருக்கக்கூடியது அப்படின்னு தெரிகிறது. அதுலேருந்து அத்தகா இத்தரேனைவ, அதனால் இதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, இந்த உடல் அப்படிங்கிறது பிராணத்தினால் வாழவில்லை, அதாவது மூச்சு விடுறதுனால உடல் வாழறது அப்படின்னு சொல்கிறோமே அது கிடையாது.
அப்பானேன்னு. அதுபோல் மூச்சை வெளிவிடுறதுனாலையும் உடல் வாழ்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உடல் வாழறதுனால மூச்சு விடுறோமே தவிர மூச்சு விடுறதுனால உடல் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. காரிய காரணத்துக்கு உண்டான தொடர்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்னு இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. அத்தகா இதரேனைவ ஜீவதி. இந்த அப்படின்னா என்ன தெரிகிறது, இந்த உடல் ஜீவதி வாழ்கிறது அப்படின்னா எதனால் வாழ்கிறது, மூச்சு விடுறதுனால உடல் வாழலை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எதனால் வாழ்கிறது அப்படின்னா எந்த ஆத்மா எதிலும் ஒட்டாமல் இருக்கிறதோ அது இருக்கிறதுனால தான் இந்த உடல் வாழ்கிறது. இதரேனைவ அப்படின்னு போடுற இத்தரேன அப்படின்னா இதெல்லாம் விட வேறான ஒன்றால் அப்படிங்கிறார். இதெல்லாம் விட வேறான ஒன்றுன்னு அர்த்தம், இவையெல்லாம் பல பொருள்களின் கூட்டாக இருக்கக்கூடியது, அந்த கூட்டாக இருக்கக்கூடியவற்றிலிருந்து விலட்சணமாக வேறொன்றாக அந்த தர்மங்கள் கூட்டு தர்மம் இல்லாமல் எது இருக்கிறதோ அந்த இதனால் அந்த பொருளால் அந்த ஆத்மாவால் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதரேனைவ அதாவது சமகத பிராணாதி விலட்சணேன அப்படிங்கிறது, கூட்டாக இருக்கக்கூடிய பிராணங்கள் முதலியவை இல்லாமல் அதற்கு விலட்சணமாக அவற்றிற்கு வேறாக எது இருக்கிறதோ அதனால் அதாவது அந்த ஆத்மாவால் சர்வே சமகதா சந்தகா ஜீவந்தி. அந்த விலட்சணமாக இருக்கக்கூடிய ஆத்மாவால் கூட்டாக இருக்கக்கூடிய இந்த உடல் முதலியவை ஜீவந்தி பிராணான் தாரயந்தி, உடல் வாழ்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஜீவதி அப்படின்னா ஜீவந்தி அப்படின்னா பிராணாந்தாரயந்தி, இந்த இதுக்கு ஜீவ தாத்துக்கு வந்து பிராணதாரணை அப்படின்னு சொல்லிட்டு பாணினி சூத்திரம் எழுதியிருக்காருக்கு. அப்போ ஜீவந்தி அப்படிங்கிறதுக்கு பிராணான் தாரயந்தி அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். எஸ்மின் சம்ஹத விலக்ஷணே ஆத்மனி சதி பரஸ்மின் ஏதோ பிராணாபானோ சக்ஷுராதிபிகி சம்ஹதோ உபாஸ்ரதோ. அதுல அடுத்த இதுல வந்து இத்தரேன து ஜீவந்தி எஸ்மின் ஏதோ உபாஸ்ரதோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அந்த ஆத்மா இருக்கிறதுனால மற்ற உடல் எல்லாம் வாழ்கின்றன, அந்த ஆத்மாவில்தான் இந்த பிராணன் முதலியவை தன்னை அடைக்கலம் புகுந்து கொண்டிருக்கின்றன. எஸ்மின் ஏதோ உபாஸ்ரதோ ஆசிரியமாக இருக்கக்கூடியது, எல்லாவற்றுக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடியது என்னென்ன, இந்த பிராணன் இந்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். பிராணனுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். பிராணனாலும் அபானனாலும் இந்த உடல் வாழவில்லை, ஆனால் அந்த பிராணனும் அபானனும் எதிலே அடைக்கலம் புகுந்திருக்கின்றனவோ எதிலே எதை அடிப்படையாக கொண்டு விளங்குகிறதோ அதனால் இந்த உடல் இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறார். அது எதுவும் இல்லை, இந்த ஆத்மா தான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். யஸ்மின் சமகத விலக்ஷணே ஆத்மனி சதி பரஸ்மின் ஏதௌ பிராணாபானௌ சக்ஷுராதிபிகி அப்படின்னு சொல்லித்தராருங்க. சக்ஷுராதிபிகி சமகத்தவ் உபாஸ்ரதவ், இந்த பிராணன் அபானன் முதலிய இந்த செயற்கையாலான பொருட்கள் எல்லாம் இந்த பரஸ்பின் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில், பரஸ்மின் ஆத்மனி சதி அப்படின்னு போட்டிருக்கிறார். பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவில் சமகத்த விலக்ஷணே அந்த செயற்கை இல்லாத இந்த ஆத்மாவில் உபாஸ்ரதவ் இருக்கின்றன அப்படின்னு போட்டுறார். எதெல்லாம் இருக்கின்றன அப்படின்னாக்க பிராணன் அபானன் இதெல்லாம் இருக்குது. சக்ஷுராதிபிசஹ அப்படின்னு போடுற சக்ஷுன்னு இந்த கண் முதலிய இந்திரியங்கள் எல்லாம் அதில் தான் அந்த ஆத்மாவில் தான் இருக்குது. எஸ்ய அசம்ஹதஸ்யார்த்தே பிராணாபானாதிகி ஸ்வவியாபாரம் குர்வன்னு வர்த்ததே. அந்த அசம்ஹதமாக இருக்கக்கூடிய சேர்க்கை இல்லாத இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவிற்காகத்தான் இந்த பிராணன் முதலியவை எல்லாம் தன்னுடைய ஸ்வவியாபாரம் குர்வன் வர்த்தே அப்படின்னு போடுறார். வர்த்தத்தே அப்படின்னு இவையெல்லாம் இந்த தன்னுடைய வியாபாரங்களை தன்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றன. எதற்காக இந்த பிராணன் எதற்காக இந்த ஒரு வேலையை செய்கிறது, கண் எதற்காக பார்க்கிறது அப்படின்னு அந்த ஆத்மாவுக்காக பார்க்கிறது, மூச்சு எதுக்காக விடுகிறோம் அப்படின்னா அந்த ஆத்மாவுக்காக விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்கிறார். அந்த எந்திலும் தொடர்பற்றதாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்காக தொடர்புடைய அந்த செயற்கையுடைய இந்த பொருட்கள் எல்லாம் வேலை செய்கின்றன. இதுலேருந்து தெரிகிறது அந்த ஆத்மா இவை எல்லாவற்றையும் விட வேறானது அப்படின்னு. சகா ததா அந்ய சித்தகா இத்தியபிப்ராயா அந்ய சித்தகா அப்படின்னா இதையெல்லாம் விட வேறானதாக இருக்கக்கூடியது அந்த ஆத்மா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இந்த இடத்துல. இப்போ பிரம்மனும் ஆத்மாவும் ஒன்று ஏகத்வம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கு வந்து மூன்று ஸ்லோகங்கள் சொல்கிறார், அந்த மூன்று மந்திரங்களையும் இப்போ சொல்கிறேன். ஹந்த த இதம் பிரவக்ஷ்யாமி குஹ்யம்
பிரம்ம சனாதனம் யதாச்ச மரணம் பிராப்ய ஆத்மா பவதி கௌதம யோனிம் அன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேஹினஹ ஸ்தானும் அன்யே அனுசன்யந்தி யதா கர்ம யதாஶ்ருதம் ய ஏஷு சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானஹ ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தம் உச்யதே தஸ்மின் லோகாஹ ஶ்ருதாஹ சர்வே தது ந அத்யேதி கஷ்சன ஏதத் வைதத். ஹந்தத இதம் ப்ரவக்ஷ்யாமி குஹ்யம் ப்ரம்ஹசனாதனம் யதாச்ச மரணம் ப்ராப்ய ஆத்மா பவதி கௌதம அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது ஆரம்பிக்கிறது. திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது இந்த மந்திரம். மந்திரமே திரும்பி சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. இதம் ப்ரவக்ஷ்யாமி இதை நான் உனக்கு சொல்கிறேன் சொல்லப்போகிறேன் அப்படிங்கிறார். யமன் வந்து நச்சிகேதனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இப்போ திரும்பவும் சொல்கிறார் இங்கே. ஓகே சரி, இது இதுவரெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன், இப்போ இன்னொரு தடவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லப்போகிறேன் உனக்கு அப்படின்னு. அது என்னது அப்படின்னா குஹ்யம் பிரம்ம சனாதனம். இந்த பிரம்மன் இருக்கே, குஹ்யம்னா ரொம்ப யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது, ரொம்ப நேராக பார்த்தால் கண்ணால் தெரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கிறது எதுவோ அதுதான் குஹ்யம். அந்த குஹ்யமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை சனாதனம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சிரந்தனமாக எப்போதும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை பற்றி உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரம்மத்தை அறிந்து கொண்டால் என்ன நடக்கும், பிரம்மத்தை அறியாமல் போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நான் உனக்கு சொல்கிறேன். யதாச்ச மரணம் பிராப்பிய ஆத்மா பவதி கௌதம அப்படிங்கிறார். அதை அறிந்து கொண்ட பிறகு ஒருவன் எப்படி இருப்பான், அறிந்து கொள்ளாமல் போனால் அவன் என்ன அவனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவன் அறிந்து கொள்ளாமல் போனால் அவனுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அறிந்த பிறகு என்ன நடக்குங்கிறதையும் சொல்ல போகிறார். இந்த இரண்டாவது மந்திரமாக இதில் சொன்னதில் யோனிமன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினக ஸ்தானும் மன்யே அனுசன்யந்தி யதா கர்ம யதாஸ்ருதம். இந்த இடத்துல அந்த ஆத்மாவை அறிந்து கொள்ளாமல் போனால் அவன் என்ன அவனுக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார். யோனிம் அந்நியே பிரபத்யந்தே, அதாவது ஒவ்வொரு மனிதனும் பிறப்புக்கு அவன் பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடியது அவித்யாய், அவித்யாக்கிருத்த காம கர்ம பந்தங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த அவித்யினால் ஏற்படக்கூடிய காமம் கர்மம் பந்தங்கள், இந்த பந்தத்தினால ஒருவன் திரும்ப திரும்பவும் பிறக்கிறான் இறக்கிறான் பிறக்கிறான் இறக்கிறான். யாருக்கு இந்த ஆத்மாவை பற்றிய ஒரு ஞானம் ஏற்படவில்லையோ, ஆத்ம ஞானம் இல்லையோ, அவன் திரும்ப திரும்ப பிறக்கப் போகிறான். எங்கே பிறக்கிறான்னா யோனிம் அந்நே பிரபத்யந்தே, அந்த ஆத்ம ஞானம் இல்லாத மூடர்கள் வேறு ஒரு ஒவ்வொரு ஜீவராசியின் வயிற்றிலும் சென்று பிறக்கப் போகிறான் அப்படின்னு சொல்கிறார். யோனிம்மன்யே பிரபத்யந்தே ஷரீரத்வாய தேகினக, அவன் ஷரீரத்தை எடுத்துக்கொள்கிறான், பிறந்து ஷரீரத்தை எடுத்துக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு ஆத்மஞானம் ஏற்பட்டு விட்டதோ அவனுக்கு பிறவி கிடையாது. அப்போ ஆத்மஞானம் இல்லாதவர்களுக்கு பிறவி இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஆக ஆத்மஞானம் இல்லாதவர்கள், ஞானி இல்லாதவர்கள், அஞ்ஞானிகள் யாரோ அவர்களுக்கு பிறவி உண்டு. அப்படி அந்த பிறவி எப்படிப்பட்ட பிறவி இல்லாமல் அவனுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறார். அவர்கள் எந்த பிறவி வேணாலும் கிடைக்கலாம். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய ஞானம் எப்படியோ, ஒருவருடைய கர்மங்கள் எப்படியோ, கர்மத்துக்கு தகுந்தார் போலும் ஞானத்திற்கு தகுந்தார் போலும் அவர்களுக்கு பிறவி எடுக்கிற பிறவி கிடைக்கிறது. நல்ல கர்மங்கள் செய்து நல்ல புண்ணியசாலியாக இருந்தால் ஒரு நல்ல பிறவி கிடைக்கிறது. ஒரு புண்ணியம் இல்லாமல் எந்த எல்லா விதமான பாபங்களையும் செய்தவனாக இருந்தால் அவனுக்கு பாவ ஜென்மங்கள் கிடைக்கின்றன. அதையெல்லாம் இந்த இடத்துல சொல்ல போகிறார். ஸ்தானும் மன்னிய அனுசையந்தி அப்படிங்கிறார். ஒரு மரமாக கூட அவன் போய் பிறக்கிறானா, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு பாப கர்மங்கள் செய்திருக்கிறான், அதனால் அவன் ஸ்தானுவாக போய் பிறக்கிறான், ஒரு மரமாக சென்று பிறக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு.
அதுக்கு காரணம் என்னென்ன, யதா கர்ம யதாஸ்ருதம் அப்படின்னு. அவனுடைய கர்மங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தா போல பிறக்கிறான். யதாஸ்ருதம், ஸ்ருதம் அப்படின்னா ஸ்ருதி சொல்லப்பட்டது, ஸ்ருதியில் என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் ஸ்ருதம். அது ஞானம், ஸ்ருதி வந்து என்ன சொல்லிக் கொடுக்கறதுனா ஞானத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அவனுக்கு எப்படி அவனுக்கு ஒரு ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானத்துக்கு தகுந்தாற் போல், அவனுடைய ஞானத்திற்கு தகுந்தாற் போல் அவன் பிறவியை எடுக்கிறான். கர்மங்களாலும், கர்மங்களும் அவனுடைய ஞானமும் அவனுடைய மறுபிறப்பை நிர்ணயம் செய்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறார். அது இந்த ஸ்லோகம் வந்து அஜ்ஞானிகளுக்காக சொல்லப்பட்டது. அப்போ ஞானிகள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, யயேஷு சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்பிமானக ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்சதே தஸ்மின் லோகாஸ்ருதா சர்வே ததுராத்யேதி கஷ்டன ஏதத் வை தத். இந்த இடத்துல ஒரு நமக்கு வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் மூன்று விதமான அவஸ்தைகள் இருக்குது. அவஸ்தைகள்னா நிலைகள், விழிப்பு நிலை, கனவு நிலை, அப்புறம் ஆழ்ந்த உறக்கம். விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம், இப்போ நான் ஏதாவது பார்த்துட்டு இருக்கேன்னா அது கனவு நிலையில் இருப்பதில்லை. கனவு நிலையில் இருக்கக்கூடியது, நான் கனவில் இரவிலே தாழிடப்பட்ட ஒரு அறையிலே என்னுடைய கட்டிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறேன். ஆனால் எங்கேயோ போகிற மாதிரி, காசிக்கு போகிற மாதிரி, ராமேஸ்வரத்துக்கு போகிற மாதிரி, அங்கேயோ இல்லை ஏதோ ஒரு காட்டில் நடந்து போகிற மாதிரி, அங்கே புலி துரத்துகிற மாதிரி, இப்படியாக கனவு வருகிறது. பூட்டிய அறையில் எங்கே காசி வந்தது, எங்கே ராமேஸ்வரம் வந்தது, எங்கே புலி வந்தது, ஒன்றும் வர முடியாது. ஆனாலும் அவற்றையெல்லாம் நானே என்னுடைய மனதினால் உருவாக்கி கொள்கிறேன். அப்படி உருவாக்கப்பட்ட பொருட்கள் எதுவுமே அந்த நேரத்திற்கு சத்தியமாக இருக்கலாம். அந்த புலி வந்ததுன்னா ஒரு பயந்துன்னு ஓடுறேன் இல்லையா, மனது படபடன்னு அடித்து கொள்கிறது அல்லவா. அப்போது உண்மையாக இல்லாவிட்டால், உண்மையின் நான் தெரிந்து கொள்ளாவிட்டால் எதற்காக மனது அடித்து கொள்ள வேண்டும். அப்படி அப்போது அந்த நேரத்திலே அவற்றை நான் உண்மையாக கருதி அதை உண்மையினே நினைத்து கொண்டிருக்கிறேன். அதே போல் இந்த விழிப்பு நிலையிலும் இந்த பொருட்களை பார்த்து இவற்றையெல்லாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அதனால இவற்றை பற்றிய ஒரு மனதிலே ஒரு எண்ணங்கள் எழும்புகின்றன, இதை பற்றி இதை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைகள் எழும்புகின்றன, இப்படியெல்லாம் இருக்குது. ஆக விழிப்பு நிலையிலே உள்ள பொருட்கள் கனவு நிலையில் இருப்பதில்லை. நான் பார்த்து கொண்டு இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாற்காலி கனவிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கனவிலே இருக்கக்கூடிய புலி இப்போ நேராக வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று வெவ்வேறானவை. கனவு நிலையும் விழிப்பு நிலையும் வேறானவை. இதை தவிர இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த உறக்கம்னு ஒன்று இருக்கே, அந்த உறக்கத்திலே இவை எதுவுமே இருக்காது. கனவிலே கண்ட பொருளும் கிடையாது, நினைவிலே இருக்கக்கூடிய பொருளும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் எல்லாம் ஒரே இருள்மயமாக இருக்கின்றது. அதனால தான் தூங்க எழுந்த உடனே எனக்கு எதுவுமே தெரியவில்லை, நன்றாக உறங்கினேன், எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். சுகம் அகம் அஸ்வாப்சம் ந கிஞ்சித் அவேதிஷம், எனக்கு எதுவுமே தெரியவில்லை, நன்றாக உறங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்தவன் சொல்கிறான். எப்படி அவன் சொல்கிறான், அவன் ஒருவன் இதை நன்றாக தூங்கினேன் எனக்கு எதுவுமே தெரியலேன்னு ஒரு அனுபவத்தை அவன் சொல்கிறான் இல்லையா. அப்படி அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னாக்க அந்த அவன் அனுபவித்த பொருள் அவனது மனதிலே பதிந்திருக்க வேண்டும். அந்த அனுபவமும் ஏற்படுகிறது அப்படின்னாலே அந்த பொருள் இருந்திருக்குன்னு அர்த்தம். அந்த இருட்டாக இருந்த பொருள் அவனுக்கு தெரியாமல் போயிருக்க, அந்த தெரியாமல் இருந்த நிலையை அவன் பார்த்திருக்கிறான். அப்படி அந்த மூன்று நிலைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய எதுவோ ஆத்மா இந்த மூன்று நிலைகளையும் பார்த்து கொண்டே இருக்கிறது, சாட்சி வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மூன்று நிலைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை இவன் அடைகிறான். அந்த ஆத்மாவில் தான் இந்த மூன்று நிலைகளும் நிலை பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரம் சொல்கிறது. சங்கரர் மாண்டுக்கிய உபநிஷத்துக்கு உரை எழுதியிருக்கார். மாண்டுக்கிய காரிக்கைன்னு ஒரு இது இருக்குது, இவர் கௌடபாதாச்சாரியார் எழுதின உரை இருக்குது, அந்த மாண்டுக்கிய காரிக்கைக்கும் சேர்த்து இவர் எழுதியிருக்கார். அப்படி எழுதும்போது அந்த மங்களா ஸ்தோத்திரம் ஒன்று போடுறார், பிரஜானாம்சு பிரதானைகி ஸ்திர சர நிக்கர வியாபிபீர வியாப்பியலோகான் புக்துவா போகான் ஸ்தவிஷ்டான் புனரபி திஷுனோத்பாசித்தான் காமஜன்யான் பீத்வா சர்வான் விசேஷான் புனரபி திஷுனோத் புனரபி மதுரபுக் மாயா போஜயன்னஹா அப்படின்னு சொல்லி மாயா சங்கியாதுரியம் பரம் அமிர்தம் பிரம்ம எத் தன்ன தோஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். அதாவது அந்த இடத்துல மூன்று விதமான நிலைகளையும் அங்கே சொல்கிறார். இந்த முதல் நிலையில் எல்லா விசேஷங்களையும் பார்க்குறான். பிரக்யானாம் சுப்ரதானைகி ஸ்திரச்சர நிக்கிற வியாபி பிற வியாபிய லோக்கான் அப்படின்னு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அவனுக்கு கண்ணிலே படக்கூடிய பொருட்கள் எல்லாம், புலன்களால் அறியப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் அந்த நிலையிலே இருக்கின்றன.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புலன்கள் வேலை செய்வதை நிறுத்திவிட்டு மனசிலே லயமடைந்து விடுகிறது. அப்போ மனம் மட்டும் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த மனம் மட்டும் எந்த நிலையிலே இயங்கி கொண்டிருக்கிறதோ அதுதான் அந்த கனவு நிலை. அந்த புலிங்கிறது எங்கேருந்து வந்தது அப்படின்னா, மனசுலேருந்து உற்பத்தி ஆச்சு, தோன்றியது, மனதிலேயே தான் இருந்தது. மனம் எப்பொழுது அழிகிறதோ அப்போது அந்த புலியும் போய் விடுகிறது. எப்பொழுது இந்திரியங்கள் வழியாக பொருட்களை பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் இந்த விழிப்பு நிலை. இந்திரியங்கள் எப்பொழுது மனதிலே லயமடைந்து விடுகிறதோ, மனம் மட்டும் எப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறதோ, அந்த நிலை சொப்ன நிலை, அதாவது கனவு நிலை. அந்த கனவு நிலையில் எல்லா பொருட்களையும் அவனோட தன்னுடைய உடம்பு தன்னுடைய மனதிலிருந்தே தோன்றிய நிலை அது. அந்த அதையும் பார்த்து முடிச்சுவிட்டு இது போன்ற பல விதமான பொருட்கள் பார்ப்பதையெல்லாம் நிறுத்தி விடுகிறான். எதில்? அந்த சுஷுப்தி அவஸ்தையில், அதாவது அந்த இது இல்லாத அவஸ்தை, ஆழ்ந்த உறக்க நிலையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு எல்லாவற்றையும் அந்த அவித்தியில் போய் லயமடைகிறது. அப்போ அவித்தியங்கிற பொருளில் போய் லயமடைந்த உடனே எல்லாம் இருட்டாக அவனுக்கு தெரிகிறது. அப்போ அந்த மூன்று நிலையையும் ஒருவன் பார்த்து கொண்டிருந்தானே யார் அப்படின்னாக்கா, அதுதான் அந்த ஆத்மா. அதை வந்து நாலாவதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பொருளை ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அப்படின்னு சொல்லணும்னா அது எல்லாத்துக்கும் ஒரு சமமான ஒரு கேரக்டர் இருக்கணும். இப்போ வந்து ஒருவன் மனிதன், இரண்டாவது மனிதன், மூன்றாவது மனிதன், நாலாவது மனிதன் அப்படின்னு சொல்கிறோம். நாலாவது மனிதன் அப்படிங்கும்போது, நாலாவது அப்படிங்கும்போதே அந்த மனிதத்தன்மை இருக்க வேண்டும். ஏன்னா முதல்ல மூன்று சொன்னவர்களுக்கும் ஒரு தன்மை இருந்தது. அதே தன்மை இருந்தால் தான் இவன் நாலாவதுன்னு சொல்ல முடியும். இப்போது இந்த இடத்துல ஜாக்ரத், ஸ்வப்ன, சுஷுப்தின்னுங்கிற மூன்று அவஸ்தைகள், மூன்று நிலைகள் இருக்கின்றன. இந்த ஒரு நிலை அடுத்த நிலையிலே இல்லை, அடுத்த நிலை இந்த நிலையிலே இல்லை, இப்படி பரஸ்பர விரோதமாக இருக்கின்றது. ஆனால் இந்த மூன்று நிலைகளுக்கும் சம்பந்தப்பட்டதாகன்னு ஆத்மா இருக்குது. எல்லாவற்றையும் விலட்சணமாக, எல்லாவற்றுக்கும் வேறுபட்டதாக இல்லை. இந்த மூன்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது இந்த ஆத்மாங்கிறது. ஆக அதை நான்காவதுன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் உபநிஷதங்கள் எல்லாமே சொல்கின்றன நாலாவது அப்படின்னு. சதுர்த்தம் மன்யந்தே அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதுறார். ஆக அது வந்து நாலாவதுன்னு சொன்னது வந்து ஒரு நமக்கு புரியணும் பேச்சுக்காக சொல்கிறார். அதனால தான் மாயா சங்கியாதுரியம் அப்படின்னு போகிற மாயினால் ஒரு எண்ணும் அந்த நான்கு அப்படிங்கிற ஒரு எண் மாயினால் சும்மா ஒரு இதுக்காக புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு. மாயா சங்கியாதுரியம் அது எப்படிப்பட்டது? பரம் அமிருத்தம் பிரம்ம எத் தன்னதோஸ்மி அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட பிரம்மத்தை வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பிரம்மத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் சொல்கிறது. ஏஷு சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமானக ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவ அமிர்தமுச்சியத்தே தஸ்மின் லோகாஸ்ருதா சர்வே ததுநாத்தியேதி கஷ்சன. அந்த ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே இல்லை. எல்லாமே அந்த ஆத்மாவிலேயே தான் இருக்கின்றன, ஆத்மாவிலேயே ஆசிரயம் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த ஆத்மாவை தவிர வேறு எதுவுமே இல்லை. தஸ்மின் லோகாக ஆஸ்ருதாக, எல்லா லோகங்களும் எல்லாமே அதில் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ந அத்தியேதி கஷ்சன, அதை எதுவுமே தாண்டி செல்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்க. இதையே முன்னாடியே கூட பார்த்துருக்கோம். எதச்சோதேத்தி சூரியா அஸ்தமித்ர சகச்சதி, எங்கிருந்து சூரியன் தோன்றியதோ, எங்கு போய் அஸ்தமிக்கிறதோ, தம் தேவாக அர்ப்பித்தாஸ்ததுநாத்தியதி கஷ்டன, அந்த தேவர்கள் எல்லாம் அதுக்கே அர்ப்பிக்கிறார்கள், அதையே பஜிக்கிறார்கள், பூஜை செய்கிறார்கள். ததுநாத்தியதி கஷ்டன, அதை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம். அராய்வர ரத்தநாபவ் அப்படின்னு சொல்லிட்டு முண்டகோபநிஷத்து எழுதுறது. அந்த ரத்தநாபியில் அந்த ரத்தம், அந்த சக்கரம் இருக்கே, சக்கரத்தில் வந்து நடுப்புற அந்த அதுக்கு பேர் தான் குமிழ்னு சொல்கிறோம் இல்லையா, நாபி. அந்த நாபியில் அந்த ஆரத்துலேருந்து அந்த சக்கரத்தின் வெளிப்பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய கம்பியெல்லாம் அதில் வந்து சேர்ந்துருக்கும். அப்படி எல்லா லோகங்களும் அந்த ஆத்மாவிலே வந்து சேர்ந்திருக்கின்றன. ஆத்மா இருக்கிறதுனால தான் அவையெல்லாம் இருக்க முடிகிறது, ஆத்மா இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு உதாரணம் அந்த இடத்துல சொல்கிறார். ரதாய் வரணாபவ் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கட்டும். இதோட பாஷ்யத்தை அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் தத்சத் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.